எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோட நான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நிறைய கேட்டகரியில வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்னோட சக்சஸ்ஃபுல்லான ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டகரி அப்படின்னா இந்த மாதிரி ஹால் வீடியோஸ். நான் வந்து ட்ரெஸ் ஹால், அதுக்கப்புறம் கிச்சன் ஹால், அப்புறம் நிறைய வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஹால் மாதிரி போடாம நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஈவன் கார்டன்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து பாத்திருக்கோம். சோ இன்னைக்கு நான் திருப்பியும் சூப்பர் கலெக்ஷன்ஸோட நான் வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க, எப்போ நீங்க வந்து மீஷோ ஹால் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் வந்து சீக்கிரமாவே போடுறேன் அப்படி நான் சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் கலெக்ஷன்ஸோட நான் வந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து மீஷோல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். மீஷோ பத்தி உங்க எல்லாருக்குமே வந்து நிறைய தெரியும், ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ஃபேவரட் ஆப்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 crore பிளஸ் யூசர்ஸ் கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, ரீசேலும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கேட்டகரியிலுமே 50 லட்சம் ப்ராடக்ட்ஸ் மேல இருக்கு, குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து விமன், மென், கிச்சன், ஹோம் டெக்கர்னு எல்லா கேட்டகரியிலுமே வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லாமே டாப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான், அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல கம்மி பிரைசஸ்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாங்குறது மட்டும் இல்லாம நீங்க வந்து வேற ஏதாவது சோசியல் மீடியா பேஜஸ்ல ஆக்டிவா இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்க ப்ராடக்ட்ஸ் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இங்க நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான எத்னிக் வேர் கலெக்ஷன்ஸ் தான். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல வரது வந்து பாத்தீங்கன்னா சாரி கட்டிட்டு போலாம், இல்ல வேற எப்படி வந்து சாரிலேயே வேற என்ன மாதிரி கட்டலாம், அப்படி கட்டலாம், எப்படி கட்டலாம் தான் வந்து யோசிப்போம். பட் நம்ம வந்து இந்த மாதிரி டிரெஸ்ஸஸ் குர்தாஸ் இதுலயே வந்து ரொம்ப சூப்பரான அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நல்லா கிராண்டா நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போற மாதிரியான பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாக்க போறோம். சூப்பரா கிராண்டா இருக்கும், பட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க நம்ம பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த ட்ரெஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து நல்ல டார்க் கலர்ஸ், கோல்டன் கலர், ரெட் கலர் இந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷனல் ப்ளூ கலர்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட்டு, ஒரு அனார்கலி குர்தா செட் மாதிரி. டாப்ஸ் வந்து வரும், அதுக்கப்புறமா அதுக்கு மாதிரி துப்பட்டா, அப்புறம் பாட்டம். சோ மூணுமே வந்து வரும். இதுக்கு வந்து கிராண்டா காட்டுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடியில போற டிசைன்ஸ் தான். செஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த மாதிரி ஃபுல்லா அப்படியே கான்ட்ராஸ்டா ரெட் கலர்ல ஃபிளாரல் டிசைன்ல கோல்டன் கலர் பிரிண்டட் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் பாடி த்ரூ அவுட் இந்த மாதிரி கோல்டன் கலர் பிரிண்டட் டிசைன்ஸ் வந்து வருது. கையில இந்த மாதிரி பார்டர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா இந்த மாதிரி ஜரி ஒர்க் மாதிரி இந்த பிரிண்டட் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். ஈவன் ஆஃப்டர் வாஷ் கூட இது எதுவுமே வந்து போனது கிடையாது. பட் நீங்க பிரஷ் மட்டும் யூஸ் பண்ணாம இதை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வாங்கினப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இது வந்து நீங்க லாங் டேர்ம்க்கு வந்து மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து நீங்க அழகா நல்ல ஒரு பெரிய ஹேங்கிங் கூட பேர் பண்ணி போட்டீங்க அப்படின்னா நீங்க பர்த்டே பார்ட்டிக்கு, ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க வந்து போட்டுட்டு போலாம். அண்ட் துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருசா வந்திருக்கு. சோ நான் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் ட்ரெஸ்ஸஸ்ல. மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ்ல துப்பட்டா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும், இல்ல பத்தாத மாதிரி வந்திருக்கும். முன்னாடி வந்து நீளமா இருக்கும், பின்னாடி வந்து ஷார்ட்டா வரும். சோ அந்த மாதிரி நம்ம ஃபுல் கவர்டா போட முடியாது. பட் இந்த ட்ரெஸ்ஸோட துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய துப்பட்டா, பிளெயினா தான் வந்திருக்கு. பட் ஓரத்துல வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் டிசைன்ஸ் வந்து போகுது. இது வந்து நல்ல காட்டன் மெட்டீரியல், நல்ல சாஃப்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் நினைக்கிறேன். ஈவன் சம்மருக்கு கூட உங்களுக்கு வந்து செட் ஆகும். ரொம்ப நீட்டா இருக்கும், க்ளோஸ்டா நெக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ பாக்கலாம். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட பிரைஸ் கோட்ஸ் எல்லாமே நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன். பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸ் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டியான ஒரு ட்ரெஸ் தான். சோ இதெல்லாம் காட்டுறது எல்லாமே நான் மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தா சொன்னேன் இல்லையா. அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். மீஷோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்றப்போ உங்களுக்கு 15% ஆஃப் அப் டு 50 rupees வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ அந்த டிஸ்கவுண்ட்டை நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மீஷோல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான், உங்களுக்கு அதுக்கு எந்த தனி காஸ்டும் கிடையாது. அண்ட் ரிட்டர்ன்ஸும் வந்து ரொம்ப ஈஸி. சோ இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நான் பிடிச்ச ஆர்டர் போட்ட ஒரு ட்ரெஸ். இது ஃபுல் ஒயிட் கலர் கவுன் மாதிரி வந்திருக்கும். ஃபுல் வியூ ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஷால் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜார்ஜெட் மெட்டீரியல்ல தான் வந்து இருக்கும். இந்த டிசைன்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவு அழகா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரிண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப
அழகா வந்து இருக்கும், ரொம்ப ரிச்சா இருக்கு. இந்த டிசைனே நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்ல வந்து இருக்கும். ஷால் மட்டும் இந்த மாதிரி மல்டி கலர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒயிட் மெட்டல்ல ஜும்கா, அதுக்கப்புறமா நெக்லஸ் மாதிரி வந்து போட்டுட்டு அழகா நீங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து போயிட்டு வரலாம். ரொம்ப அழகா இருக்கும். சோ இதுல வந்து எனக்கு இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்கிற கவுனுமே எப்பவுமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வேர் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ இந்த கவுன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இல்லாம சூப்பரா அப்படியே ஃப்ரில் டைப்ல வந்து இருக்கும். அந்த ஃப்ரில்லோட பார்டர்ஸ்ல எல்லாம் வந்து மல்டி கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த துப்பட்டாக்கு வந்து மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிரெஸ்ஸோட வியூ நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் வியூ எல்லாமே வந்து காட்டுறேன். கை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு லென்த் வந்திருக்கு. அந்த மாதிரி ஃப்ரில் கொடுத்துருக்காங்க எண்ட்ல. சோ அதோட எண்ட்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வருது. உள்ள வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து லைனிங் இருக்கு. சோ அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். கையில மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு நீட்டா தான் வந்து இருக்கு. ரொம்ப ஆக்வர்டெல்லாம் வந்து தெரியல. இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 தான். 800 ரொம்ப வர்த்துன்னு சொல்லுவேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஷாப்ஸ்ல கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது. அவ்வளவு பிரிட்டியா இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த மாதிரி நான் வந்து மேபி இருந்திருக்கலாம், பட் எனக்கு வந்து தெரியல. இது எப்படி அப்படின்னா ஒரு ஹாஃப் ஃபுல்லா பிரிண்டட் ட்ரெஸ் டிசைன் வந்து வரும். நெக்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து பிளெயினா வரும். சோ அந்த பிரிண்டட் டிசைன் வந்து இந்த ஹாஃப் வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்ல வந்து ஃபுல்லா கோல்டன் கலர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் மரூன் அண்ட் கோல்டன் கலர் பிரிண்டட் டிசைன் வந்து வருது. அது ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு ஹாஃப் ஃபுல்லா வந்து வரும். இந்த டிசைன் என்ன வருதோ அதே தான் வந்து பேண்ட்டும் வரும். பேண்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி செட்ஸ்ல எல்லாம் எலாஸ்டிக் பேண்ட் வந்து இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா முதல்ல எல்லாம் வந்து ரோப் கொடுத்துருவாங்க, அது நமக்கு எப்பயாவது வெளியே போயிடுச்சு. இப்ப நம்ம வெளியே போறப்போ வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஆயிடும். பட் இப்ப வர செட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து எலாஸ்டிக் பேண்ட் தான் வந்து வருது. அதனால அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இன்னொரு இந்த ட்ரெஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நான் வந்து இங்க ஷால் போட்டிருக்கேன் பாத்தீங்களா. இந்த ஷால் வந்து டிட்டாச்சபிள் கிடையாது. இந்த லெப்ட் சைட் ட்ரெஸ்ஸோடயே இது வந்து ஃபுல்லா அட்டாச் பண்ணிருக்காங்க இந்த ஷால. இது எல்லாமே இந்த சைட் பக்கம் எல்லாமே வந்து அப்படியே ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து வருது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேயான் மெட்டீரியல் அந்த மாதிரி வந்து வருது. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அண்ட் இந்த ஷால் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லெப்ட் சைட வந்து கவர் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் துணியும் வந்து நல்லா திக்கா இருக்கு. ஆக்சுவலா இந்த பக்கம் கை தான் நமக்கு வந்து 3/4 பிரிண்டட் டிசைன் வந்து வருது. லெப்ட் சைட்ல இருக்கிற கை ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ், அதாவது இங்க வந்து ஸ்லீவ்லெஸ் இருக்கும். சோ இந்த ஷால் வந்து நமக்கு அந்த ஸ்லீவ் அப்படியே மறைச்சிடுற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா அழகா வந்து இந்த ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதோ இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்பரண்டாவும் வந்து இல்ல, வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. இந்த துப்பட்டா மாதிரி போற டிசைன்ல கார்னர்ல வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஒரு கம்ப்ளீட் ட்ரெண்டியான ஒரு டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு குர்தா செட். இதுக்கு வந்து நீங்க அழகா நெக்லஸ் மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம். ஜிம்கி போட்டுட்டு நீங்க வந்து ஜும்கா மாதிரி ஒரு மாதிரி பிளாக் மெட்டல்லையோ இல்ல இதுல வர்ற அந்த கோல்டன் கலர்லயோ நீங்க ஜும்கா போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா ஒரு எத்னிக் வேர் மாதிரி நீங்க வந்து இதை போட்டுக்கலாம். சோ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு வந்து இப்ப காட்டுறேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கிள் பீஸ் வந்து ஒரு கவுன் மாதிரி தான். ரொம்ப அழகான கலர், இந்த மயில் கழுத்து கலர்னு சொல்லல அந்த மாதிரி அழகான கலர் இது. இதுலயே உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸும் அவைலபிளா இருக்கு. ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு கவுன் மாதிரி வந்து போட்டுக்கணும், அதே வந்து ரொம்ப அழகா ஸ்டைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து நீங்க வேர் பண்ணிக்கிட்டு இதுக்கு நெக்கு வந்து ஒரு சோக்கர் மாதிரி நல்ல வந்து ஒரு பெரிய ஸ்டட் டைப் ஏதாவது இயரிங் மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம். சோ இதுல வந்து பெருசா எந்த டிசைனுமே வந்து கிடையாது. ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல்ல
பிளெயினா வந்து ஒரு ஃபுல் லென்த் கவுன் மாதிரி வந்திருக்கும். சோ இதுக்கு வந்து உங்களுக்கு பாட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லைனிங்கோட இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க வேர் பண்ணி வெளியே வேர் பண்ணி போட்டு போறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து மேஜரா ஹைலைட்டடா காட்டுறது வந்து இந்த செஸ்ட் போர்ஷன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்ப்ராய்டரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த டார்க் கலருக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா நல்ல ஒயிட் கலர்ல எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்கறதுனால நமக்கு அப்படியே கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறப்ப ரொம்ப பிரிட்டியா தெரியும் இந்த ட்ரெஸ். இதுக்கு வந்து நீங்க ஏதாவது துப்பட்டா வேணும் அப்படின்னா நீங்க ஒயிட் கலர்ல தனியா துப்பட்டா வாங்கி அந்த மாதிரி கூட நீங்க வந்து பேர் பண்ணிக்கலாம். ஏதாவது எம்ப்ராய்டரி டிசைன் எடுக்கிற மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல்ல நீங்க வந்து பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சோ இதுவும் வந்து நீங்க ஏதாவது ஃபெஸ்டிவல்க்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு ஃபங்க்ஷன் கெல்லாம் போட்டுட்டு போறப்போ நீங்க போட்டுட்டு போவா. கை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபுல் லென்த் கையே வந்து இருக்கு. பாடியிலலாம் உங்களுக்கு லைனிங் வந்து இருக்கு. சோ அதனால உங்களுக்கு எதுவும் வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியாது. கையில மட்டும் நமக்கு வந்து லைனிங் கிடையாது, பட் ரொம்ப நீட்டா தான் வந்து இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு துப்பட்டா வச்சு நம்ம வந்து கிராண்டான ஒரு எத்னிக் வேர் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சோ அது எப்படி அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு பிளெயின் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி நல்ல கிராண்டான பாந்தினி மெட்டீரியல்ல இருக்கிற துப்பட்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. நம்ம இந்த ஹாலியே வந்து ஒரு ஒயிட் கலர் கவுன் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரியே நீங்க வந்து ஒயிட் கலர் கவுன் ஏதாவது நீங்க ரெடிமேடா வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அது வந்து சிம்பிளா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு துப்பட்டா போட்டீங்க அப்படின்னா அதோட லுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைல் தான், பட் இருந்தாலுமே ரொம்ப இப்ப வரைக்குமே ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு அழகான ஒரு எத்னிக் ஸ்டைலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நமக்கு இந்த பாந்தினி மெட்டீரியல் துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எப்படின்னா கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிச்சா பேர்ல்ஸ் எல்லாம் வந்து வச்சு இந்த மாதிரி பார்டர் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. திக்கா இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் வந்து போகுது. அப்புறமா கீழே வந்து தொங்குறதுக்கு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெல்வெட் பால்ஸ் வந்து நாலு கார்னர்ஸ்லயும் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. இதுலயும் உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ்ல வந்து வருது. பட் இந்த மாதிரி எத்னிக் வேர் அப்படின்னாலே நல்ல வந்து பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்றதா இல்லையா, அதனால இந்த மாதிரி ஆரஞ்சு ரெட் கிரீன் எல்லோ இந்த மாதிரி வர துப்பட்டாஸ் எல்லாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நார்மல் பிளெயின் ட்ரெஸ்ஸுக்கு நீங்க வந்து பேர் பண்ணிக்கலாம். பிளாக்கோட பேர் பண்ணிக்கலாம், ஒயிட்டோட வந்து பேர் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா இதுலயே வர்ற ஏதாவது ஒரு கலர்ஸ்லயே நீங்க வந்து பிளெயின் கலர் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். சோ இதோட லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பிரைஸும் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இதுல நான் காட்டின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான். நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கோட்ஸும் கொடுக்குறேன். உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ் என்ன அப்படின்றது எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது மீஷோ ஹால் வேணும், ஏதாவது ஸ்பெசிபிக்கா நான் வந்து சூஸ் பண்ணி போடணும், என்னோட டேஸ்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி இது நீங்க போடுங்க அப்படின்னு நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் ஹால் போடுறப்ப அதை வந்து நான் கவர் பண்றேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும்